வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அடைக்குரிய பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். இட்லி அரிசி 1 பங்கு, துவரம்பருப்பு 1/2 பங்கு, கடலைப்பருப்பு 1/2 பங்கு. ஆக துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து 1 பங்கு, பாசிப்பருப்பும் முழு உருட்டு உளுந்தும் சேர்ந்து 1/4 பங்கு, 1/2 ஸ்பூன் பச்சரிசி. இப்போ இன்னொரு தடவை சொல்லிடுறேன், நான் எடுத்துருக்கிற அளவை சொல்லிடுறேன். 200 கிராம் இட்லி அரிசி, அதில் 2 டீஸ்பூன், அதாவது 10 கிராம் பச்சரிசி. பருப்பில் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்ந்து சரிசமமாக சேர்ந்து 50 கிராம். இதுதான் அடைக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இப்பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அரிசியை தனியாக எடுத்து களைஞ்சு ஊற வச்சிட போகிறோம், பருப்பை தனியாக எடுத்து களைஞ்சு ஊற வச்சிட போகிறோம். நான் என்னுடைய மெத்தடில் வந்து காலம்பரை அடவாக்குறதுக்கு நைட்டே ஊற வச்சுருவேன். இப்போ நைட்டு அடவாக்குறோன்னா காலம்பரை ஊற வைப்பேன். ஸோ இப்போ அதை ஊற வச்சிடலாம், அப்புறம் அரைக்கும் போது பார்க்கலாம். ஸோ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு தனித்தனியாக தண்ணி எல்லாத்தையும் வடித்து வச்சுட்டேன். தண்ணி நம்ம கொஞ்சம் நிறைய நேரம் ஊற வைக்கிறதுனால அதே தண்ணியை நான் ஊற்றி அரைக்கிறது இல்லை, புதுசாக தான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பச்சரிசி இட்லி அரிசி எல்லாத்தையும் வடித்து வச்சாச்சு. அதே மாதிரி பருப்புகளையும் வடித்து ரெடியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகா, நான் வந்து நான் எடுத்த அளவுக்கு இந்த சைஸ் மிளகா எடுத்திருக்கேன், அதாவது 1.5 மிளகா கணக்கு வரும். அப்புறம் உப்பு, இது நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு தான் அரைக்க போகிறோம். உங்களுக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், நிறையா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து முதல்ல அரிசி அரைச்சிடலாம். அரிசி வந்து அது கூடயே உப்பு வரமிளகாவை போட்டு அரைச்சிடலாம். அரிசி அரைக்கும் பொழுது எப்பொழுதும் கொஞ்சம் அதை மசிச்சிடணும், மசித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி விடணும், இல்லைன்னா அரிசி வந்து கடைசி வரைக்கும் மசியவே மசியாது. அதனால் மிளகாவையும் அரிசியையும் சேர்த்து முதல்ல நல்லா மசிச்சுடுவோம். தண்ணி நான் வந்து சேர்க்கவே இல்லை, வடித்து வச்சுருக்கதை அப்படியே போட்டிருக்கேன். எப்பயும் வரமிளகாவையும் கொஞ்சம் அலம்பி வச்சுக்கலாம், ஏன்னா அதில் தூசி இருக்கும், அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையும் அலம்பிக்கோங்க. இப்போ நான் அந்த வரமிளகாவையும் போட்டேன், உப்பும் போட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போதே போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் அப்புறமும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம அரைச்சிடலாம். ஸோ அரிசி இப்போ தான் கொஞ்சம் மசிச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் மசியட்டும், அப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இன்னமும் கொஞ்சம் ஓட்டிக்கலாம். இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு அரைப்படும் அரிசி. அதுவும் எடுத்தோடனே நம்ம தபதபன்னு ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைப்போம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்டுவோம். ரொம்ப மசியவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப இட்லி அரிசி வந்து கைக்கு வந்து தெரியவும் கூடாது, உடசல் உடசலாக அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். ஸோ இந்த அளவு இருந்தால் போகிறோம், கொஞ்சம் கொரகொரப்பு, கொஞ்சம் மசினியும் செஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து பருப்பையும் சேர்த்து அரைக்கணும். இது கூடவே பருப்புக்கு சில சமயம் நமக்கு பத்தலை அப்படின்னாலும் கொஞ்சம் பருப்பு மாதிரி இதில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பருப்பு அரைச்சி சேர்த்தாலும் நல்லா கலந்துக்கணும். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம பருப்பை போட்டு அரைச்சிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் அரைச்சி காமிச்சிட்றேன். இப்போ நான் அந்த அரிசியோடையே கொஞ்சம் பருப்பையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் அந்த கொரக்கொரப்புக்கு வந்து பார்த்துக்கோங்க, ரொம்பையும் பருப்பை வந்து ரொம்ப மசிக்காமல் இந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்சர் இருக்கணும். பருப்பையும் போட்டு அரைச்சதுக்கப்புறமா அரிசி பருப்பும் சேர்த்து இந்த அளவுக்கு ரொம்ப மசிக்காமல் இந்த மாதிரி இருக்கணும் அந்த டெக்ஸ்சரு. ஸோ இதுக்கு மேலே இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பருப்பு போட்டு அரைக்க முடியாது, அதனால் நான் இதை ஒரு பாத்திரத்தில் ஒழித்து வச்சுட்டு பாக்கி பருப்பையும் இதில் இதே மாதிரியே அரைச்சிட்டு நல்லா கலந்து காமிக்கிறேன். நீங்கள் தனியாக பருப்பு அரைக்கும் பொழுது மாவோட சேர்த்து நல்லா கரண்டியால் நல்லா கலந்துக்கணும், எல்லாம் ஒன்றாயிடணும். ஸோ அதுதான் முக்கியம். நம்ம அரைச்சிக்கிறது வந்து எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். ஸோ அது வந்து நான் எல்லா பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி மாவை நல்லா கலந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா பருப்பையுமே போட்டு அரைச்சி மாவை ரெடியாக வச்சாச்சு. நல்லா கலக்கிக்கணும், நான் கலக்கி ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கேன். நான் வந்து டோட்டலாக அரைக்கிறதுக்கு வந்து அந்த தண்ணியை வடித்ததுக்கப்புறமா ஒரு 200 ml தண்ணி சேர்த்து தான் இந்த மாவு அரைச்சிருக்கேன். நீங்கள் இந்த வந்து திக்னஸ் இந்த அளவுக்கே இருக்கட்டும், நம்ம வாக்கும் பொழுது அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மாவு வந்து இதே திக்னஸில் இருக்கணும், இது மெயின் மாவு. வாக்கும் பொழுது நம்ம இதுலேருந்து எடுத்து தான் அதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்ப்போம். ஏன்னா சில சமயம் நமக்கு வந்து அரைச்சி வச்சது உடனே செலவழியாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாவை தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். கலந்ததெல்லாம் வச்சோம் அப்படின்னா வாசனை வந்துடும் ஒரு மாதிரி. ஸோ அதனால் இதே அளவு திக்னஸோட மாவு எப்பயுமே இருக்கட்டும். வாக்கும் பொழுது இதுலேருந்து தேவையானதை எடுத்துட்டு அதில் கலந்துக்கலாம் நம்ம. ஸோ வாக்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடை மாவு வாக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ அதற்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அடை வாக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப அப்படியே அதை வந்து இழைச்சி நறுக்கணும், இல்லைன்னா வாக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு வராது, அப்படியே முட்டு முட்டாக அங்கங்கே நிற்கும். அதனால் டேஸ்ட்டிக்கு வந்து அப்படியே நல்லா நைஸாக நறுக்கிக்கணும், இழைச்சி நறுக்கிக்கணும். அப்புறம் அந்த கருவேப்பிலையை வாசனைக்கு நல்லா கசக்கி போட்டோம் அப்படின்னா வடை சூப்பராக இருக்கும். அப்புறம் வாக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் அடை வாக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில், லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் விட்டு எடுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், நல்ல வாசனையாக இருக்கும் அதனால். ஸோ இப்போ நம்ம வந்து அடை வாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக ஸ்லைஸாக ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த அரைச்சி வச்ச மாவுலேருந்து தேவையான அளவுக்கு மாவை இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு இதில் தான் நம்ம வந்து இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து கலக்க போகிறோம். இந்த மாவு வந்து இப்படி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம செலவழிஞ்சிருச்சுன்னா செலவழிஞ்சிட்டோம், இல்லை நமக்கு இல்லைன்னா இதுதான் நம்ம உள்ளே வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஸோ அதனால் இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கலக்க வேண்டியதுக்கு தனியாக மாவு எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து பெருங்காயம், வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை அது தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்பவும் வெங்காயம் நிறைய இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இழுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அப்புறம் அந்த நறுக்கி வச்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்தீங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியால் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கோங்க. இப்படி ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு இழுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால்
தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாவில். நம்ம எல்லாம் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு இந்த மாவில் தான், அது வந்து அந்த மாவு அப்படியே கெட்டியாக ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கட்டும். உப்பு எது வேணாலும் தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வாத்து பார்ப்போம் எப்படி நமக்கு வந்து இழுக்க வருது அப்படின்னு சொல்லிவிட்டு தேவைப்பட்டால் எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு, அதில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூவால் பரப்பி விட்ருங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து அடையை வாக்க ஆரம்பிச்சிடலாம், எப்படி இழுக்க வருதுன்னு பார்ப்போம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு கரண்டி விட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் பரப்புறது கஷ்டமாக தான் இருக்கும், அப்படி லைட்டாக அப்படி இழுத்து விட்ருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தான், ஏன்னா அடை வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெய் சுற்றி விட்டுறலாம். தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக விட்ட போகிறோம். ஸோ நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது நல்லெண்ணெயோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் பிடிச்சவங்க நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லு வச்சுருங்க அடுப்பை. இப்போ அடை வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு முக்கால் பதம் வெந்தாச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் கீழே வந்து கருகிடும், அதனால் கொஞ்சம் இடையில வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதில் இடையில கொஞ்சம் வந்து ஓட்டை போட்டு விட்டு அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். அந்த குழியில் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த அடையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அப்படியே புன்னிறமாக பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப வந்து கருகி விட்டுற வேண்டாம் அடையை. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் சேர்த்து கொஞ்சம் மெலிசாக போட்டோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுவே கிறிஸ்பியாக தான் இருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் விரும்புவாங்க. அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப கிறிஸ்பி வேண்டாம் கொஞ்சம் வந்து நமக்கு சாஃப்டாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ இப்போ அது வந்து இந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டு நம்ம தோசை திருப்பியாலே போட்டுக்கலாம். இப்போ நான் போட்ட மாதிரி அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்படி சுற்றி விட்டுறலாம். இது வந்து அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இந்த அந்த ஓரமெல்லாம் நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, வேகட்டும். நம்ம இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு, அதனால் இதில் கொஞ்சம் வந்து நம்ம லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு தேங்காய் எண்ணெய் வாசனைக்காக விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனே விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் மாறி இருக்கும். நல்லா லாஸ்ட்டாக எடுக்க போகும்போது போட்டுக்கலாம். ஸோ இப்போ பின்னாடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதை. ஸோ இந்த அளவுக்கு இருக்கட்டும் அது. இப்போ நம்ம அந்த அடை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ தட்டில் எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்பொழுது நமக்கு சுவையான அருமையான பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. இதை கார அடை அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு அடை வந்து பயங்கர டேஸ்ட்டு, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த அடையை சைட் டிஷ்ஷான அவியலோ இல்லை வந்து தேங்காய் சட்னி அதோடையும் சாப்பிட்லாம். இப்போ இந்த அடை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப கிறிஸ்பி. அதே மாதிரி அதுக்குள்ளே நமக்கு வாசனைக்காக அரோமா ரிச் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே கருவேப்பிலை பெருங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் வந்து நம்ம மொத்தமாக வாக்குறோம் அப்படின்னா இன்னமும் நிறையா போட்டுக்கலாம். அப்போ இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா வெங்காயம் போடும்பொழுது. ஸோ அந்த இடையை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் நிறையா பார்த்து வச்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.